சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று குணமடைந்த மகேந்திரன் தீபா திருமண நிகழ்ச்சி மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மணமக்கள் இருவரும் காப்பகத்திலேயே பணிபுரியும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வார்டு மேலாளராக பணிபுரிவதற்கான பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். இதில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், வில்லிவாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றி அழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பயணிகள் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் சுரங்கப்பாதை நடைமேடைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட நடைமேடை தடுப்பு கதவுகளை மெட்ரோ ரயில் நிலைய நிர்வாகம் அமைத்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் தயாரிப்பு என்ற முறையில் இந்த அமைப்பை உருவாக்கும் வகையில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் பாரத மின்னணு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி 3 கட்டங்களில் 36 மாதத்தில் இந்த நிறுவனம் பணிகளை மேற்கொள்ளும். இதன்படி பிம்கோ நகர் பணிமனை முதல் புது வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே முதற்கட்டமாக 13 நடைமேடைகளை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் நோய் பரவி வருவதை அடுத்து அண்டை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் நோய் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் SB அமரித் தெரிவித்துள்ளார். குன்னூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளா நீலகிரி எல்லைப்பகுதிகளான நாடுகாணி சோதனைச்சாவடி, கர்நாடக எல்லைப்பகுதியான கக்கன்லா சோதனைச்சாவடி உட்பட 8 சோதனைச்சாவடிகளில் கால்நடை உதவி மருத்துவர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் ஆய்வுக்கு பின்னரே கிருமி நாசினி தெளித்து அனுப்பி வைக்கப்படுவதாக கூறினார். பருவமழை நாளை தொடங்க உள்ளதால் பாதிப்பு மிகுந்த பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 283 இடங்களில் 24 மணி நேர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 456 வெள்ள நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மைசூரு மயிலாடுதுறை மற்றும் மைசூரு தூத்துக்குடி ஆகிய 2 சிறப்பு கட்டண வாராந்திர ரயில்களை இன்று முதல் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மைசூரு மயிலாடுதுறை சிறப்பு ரயில் இன்று 11:45 மைசூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் மாலை 3:30 மயிலாடுதுறை வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மறு வழித்தடத்தில் 12:45 மயிலாடுதுறையிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மைசூரு தூத்துக்குடி இடையிலான சிறப்பு கட்டண வாராந்திர ரயில் இன்று முதல் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதைப் போன்று முதன்முறையாக நகரசபை மற்றும் மாநகர சபை கூட்டம் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு வார்டுக்கும் 9 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் வார்டு கவுன்சிலர்கள் தலைவர்களாக உள்ளனர். இதில் மக்கள் குறைகள் குறித்து கேட்பது மற்றும் அவற்றிற்கான தீர்வுகளை காண்பது போன்றவை மேற்கொள்ளப்படும். கிராம சபை கூட்டங்களை பொறுத்தவரையில் அங்கு நடைபெற்ற வரக்கூடிய பணிகள் மற்றும் அடுத்ததாக நடைபெற வேண்டிய திட்டங்கள், மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.